பாவனி இம்புட்டு நாள் உனக்கு சோத்தை போட்டு நீ பண்றதே வேலErrorKind பாவனி எல்லாட்டக்கிடி மணி பக்கிடி வீட்டுக்குள்ள சேத்தா நீ என்னையவே குற சொல்லுவியாடி அய்யோ முதல்ல எல்லாரும் நிருதுங்க இங்க பெரிய என்ன அச்சம் தெரியல நான் வர்ச்சத்துல இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் ஒவ்வொருத்த கரத்திக்கிட்டு இப்படி அவளுக்கு ஒண்ணே ஆகல வேணும்னா குப்பையில தூக்கி போடுங்க அதுவே காலையில எந்திரச்சி வந்துடும் இங்க பாருங்கடிமா ஏன் அத்தகாரி நல்லவங்கள நம்பிக்கிட்டு இருக்கவீங்க அவ

ஆமா குண்டால இருந்தது எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டேன் இனிமே வைக்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த வயசுல இருந்தாமா நல்லா சாப்பிடணும் இப்படி இது எலிக்கொண்டு சாப்பிட குறிச்சு இருந்தா எப்படி நானும் சொல்லி பாத்துட்டேன் இந்த வயசுலதான் வள்ளு வதக்குனேன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கேக்கவே மாட்டிக்கிறோம் இம்முட்டு சோறுதோ சாப்பிடுறோம் ஓயோ அடிப்பாடி இப்ப சாப்பிடுறதே அஞ்சாவது தட்டி இது கம்மியாயிடு உங்க ஊர்ல ஆத்தாடி ஆத்தா இது வயிறா இங்கு வேற ஏதாவது எம்மாடி நாங்கள் உங்க வயசுல எம்புட்டு சாப்பிடுவோம் தெரியுமா இப்படி அஞ்சு தட்டு சாப்பிட்றதுல ஒரு சாப்பாடா ஏண்டி அஞ்சு தட்டுலயும் அஞ்சு தடவை கறி அள்ளி வச்சு அஞ்சு தடவை குண்டாங்குண்டான குண்டான சோறு அள்ளி வச்சு அம்புட்டு சோறைய தின்னு தள்ளி இருக்கா இது என்னமோ கம்மி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளே சுத்து மேலும் சாப்பிட முடியாது சுத்து நீ சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பாடு இல்ல எங்களுக்கே எல்லா சுத்தையும் வச்சு புட்டிகள் நீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சாப்பாடு இருக்கா அதெல்லாம் கவலையே படாதீங்க என் வீட்டுக்காரர் வரும்போது ஏதோ பாய் கடை தரந்திருக்காங்களா அங்க இருந்து பிரியாணி சுட சுட வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்காரு அதனால நீங்க சாப்பிடுங்க நானும் சரோஜாவும் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கறோம் அட பாவி பயலே பிரியாணி வாங்கிட்டு வரானா பிரியாணி நானும் இருந்தே இம்புட்டு காலத்துல ஒரு நாள் கூட கடகனில சோறு வாங்கி கொடுத்ததில்ல இல்ல இன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டானோனே அவன் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறானே பிரியாணி மத்தடியாத்தா இப்படி மறுபடி சக்குப்பொடி போட்டு என் பையனும் மாற்றி வச்சிருக்குறதே இது ஏப்பம்மா இது சந்தை இந்த கிழிகிழிக்குது காக சாப்பாடு உங்களுக்கு போதுங்க போதுங்க வயிறு நிறைஞ்சிருச்சுங்க இது போதுங்க சரி வாங்க போய் கை படுத்து வாரம்

அந்த நெட்ட பணவெட்டு உதைக்கிறேன் அப்ப கூட எந்திரிக்க மாட்டேன் எங்களை அவன் மருமவளுக்கு வளத்தை இப்படித்தான பயந்து கிடக்கிறா எங்க அம்மா எந்த நேரத்துலதான் தினமும் ஒரு தட்டு தின்ன மாதிரி சொல்ற ஊரு பட்ட தட்டை முழுசே இறக்கிட்டாளுங்க ஒரு பருக்க சோறு ஒரு பருக்க குழம்பு கூட வைக்கல எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு ஏப்ப விட்டாளுடா பாரு ஆத்தாடி ஆத்தா ஏ காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு ஆத்தாடி பழைய சோத்தியே அந்த கட்ட கட்ட வலது கறி சோத்த விட்டா வைப்பாளுங்க சரி சரி மூடிட்டு படு உன் மர்மம் சத்தம் கேக்குது சுனமே கேக்கி மரியாதை இருக்குது பெரியவர்கள் ஒரு மரியாதை கூட இல்லாம அது பாட்டுக்கு வயிறு முட்டை தின்னுச்சு போய் மல்லா அந்த படுக்க படுத்துக்குச்சு ஒரு பெரியவங்க கீழே படுத்திருக்காங்களே நம்ம இப்படி கீழே படுப்போம் அப்படி இல்ல மேல உயாரமா படுத்து கிடக்குற என்னத்தை தான் சொல்லி வளர்த்திருக்காளுகளும் ஐயோ இதுல இந்த குண்டு கத்திரிக்காய் வேற எப்ப பார்த்தாலும் சாமத்துல தான் காலை தூக்கி போட்டு சாப்பிடிக்கிறான்னு பார்த்தா பகல்ல இப்படி தூங்கும் போது கூட காலை எட்டி போட்டு மிதிக்கிறாளே இவளால என்னத்த சொல்றது போ குந்தானிய வீட்டுல அம்புட்டு வேலை வாங்குவேன் அதனால இங்க வந்துட்டு நல்லா உயாரமா படுத்து தூங்குறியா

எனக்கு என் தங்கச் சாக்கிவச் சதல்லா முட்டை கொட்டிகிட்டு இப்படி நடிக்கிறு எடு ஒரு சனத்துக்க முன்னாடி அவோ தலையில் எலுக்கினது ஆதுதான் போல இருக்கிறேன். இல்லங்க எனக்கு தூக்கமே வரல புது இடம் வேற பாத்தீங்களா இப்பதானே தானே சாப்பிட்டோம் உடனே எப்படி தூங்குறது அட ஆமா புது இடம்ன்றதுனால தூக்க வராது சரி நம்ம எங்கட்டு வெளிய போய் இல்லைங்க வெளியெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க என் அத்தக்காரி எப்ப முழிக்கிறான்னு தெரியாம போயிடும் நம்ம இங்கிட்டு போனோம்னு இவன் எங்கிட்டாவது எஸ்கேப் ஆயிருவா அப்புறம் இவள தேடிக்கிட்டு தெரியறதுலேயே எனக்கு காலம் போயிடும் அதனால இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை முடிவு பண்ணி கொடுத்தா எங்கிட்ட இருந்தாலும் போகணும் அதனால இவ எங்கிட்டு போனாலும் விடமாட்டேன் இங்கேயே குத்த வச்சு உக்காந்து இவ கண்ணு முழிய நோண்டாம விட மாட்டேன் அடி பாவி சண்டாளிகளா ரெண்டு பேரும் கூட்டு கலவாடிகள் எப்படி கூட்டு சென்றிருக்காரு மருமவ தான் மாமியார் தூக்கி போட்டு விதிப்பாங்க இப்ப மருமவெல்லாம்